ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே நிறைய கொய்யா மரம் இருக்குது, அது போக செரி அப்புறம் நெல்லிக்காய் நிறைய இருக்குது. வாங்க எங்கள் தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம். எங்கள் தோட்டம் எங்கே இருக்குன்னா மதுரை திருமங்கலத்து பக்கத்தில் மீனாட்சிபுரத்தில் இருக்குது. வா, இங்கே பார்த்தீங்களா செரி எவ்வளோ அழகாக ரெட்டிஷாக இருக்குது. இதெல்லாம் சொல்கிறேன் என்ன? ஓ, நான் கேணத்தனமாக பேசுனது எடுத்தியா? ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. சேச்சே, இது ஏதோ மரம், என்ன மரம்னு தெரியல. இதெல்லாம் எப்படி லூஸ் அம்மா சொல்றது? ஒரு பேச்சுக்கு சொன்னா படமா எடுத்து 100 நாள் ஓட்டுவீங்க போல இருக்கியா? ஆமா, நான் மட்டும் வரேன், ஒண்ணே காணோம். உனக்கு மட்டும் ஜூம் போயிருக்காங்க. ஜூம் ஜூமா, இங்க ஒரு கொய்யா கரெக்டா ஸ்டாப் பண்ண ஸ்டேஜ்ல. ஐயோ மாமி, இந்த ஃப்ரூட் கார்டனை 2019 நாங்கள் வந்து ஆரம்பித்தோம். இது முதல்ல நாங்கள் பிளான் பண்ணி CRT டெக்னிக் யூஸ் பண்ணோம். அப்படின்னா என்னன்னா, முதல்ல வந்து நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல குழி தோண்டி கீழேயே வந்து பைப்லைன் வந்து நாங்கள் போட்டுட்டோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பிளான்ஸுக்கு ஈஸியாக வந்து தண்ணி வந்து ரூட்டுக்கே போய் சேர்ந்துடும். அதனால நிறைய தண்ணி சேவ் ஆகும், பிளான்ட்டும் நல்லா க்ரோ ஆகும். இது இந்த சிஸ்டத்துக்கு ரொம்ப யூஸ் ஆச்சு. எல்லாமே நிறைய கொய்யா போட்டிருக்கோம், நல்லாவும் வளருது. நீங்களே பார்த்து பார்ப்பீங்க வீடியோவில், எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு, தண்ணியும் வந்து ரொம்ப சேவ் ஆயிருக்கு. லாக்டவுன் பீரியட் முடிஞ்சு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு, அதுக்கப்புறம் தான் இங்கே வந்திருக்கோம். அதனால தான் இப்படி ஃபுல்லாக கலையாக இருக்குது. ஸோ அதையும் நாங்கள் இப்போ எடுக்க தான் போகிறோம். இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா தான் வந்து ஒரே ஆளாக இத்தனை மரத்தையும் வந்து அவரே தான் இது பண்ணார். ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து கண்ணெல்லாம் வாங்கி அவர் தான் நட்டார். இதில் மோஸ்ட்லி வந்து நிறைய கொய்யா மரம் தான் இருக்குது, அப்புறம் நிறைய நெல்லிக்காய் இருக்குது, செரி இருக்குது, ஆரஞ்சு இருக்குது. நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இங்கே ஒரு கொய்யா சாப்பிட்ற ஸ்டேஜில் இருக்கு. இங்கே ஒன்று இருக்கு, நிறைய வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி காயாக இருக்கு. ஸோ பர்சனல் யூஸ்க்காக தான் கொஞ்சமாக நல்லா பழுத்து தான் எடுத்துட்ருக்கேன். இப்போ தான் நிறைய காய் விட்டுருக்கு. சீதாப்பழ மரம், இங்க காய் இருக்கு. அந்த பக்கம் இருக்கு. இது சப்போட்டா செடி இப்பதான் வளர்ந்துட்டு இருக்கு.
இது நாட்டு நெல்லிக்காய் மரம், இந்த ரோ ஃபுல்லாமே நெல்லிக்காய் மரம் தான். இப்ப எதுவும் காய் இல்ல, காய் வந்ததும் கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல இதை பார்க்கலாம். செம்ம கிரீனிஷா நல்லா அடர்த்தியா வந்திருக்கு. இது என்ன செடினு பார்த்தா இதான் செரி. இதை நம்ம அப்படியே சாப்பிட்டா புளிக்கும். இதை நல்லா சுகர் சிரப்பில் ஊற வச்சு காய வச்சோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை அந்த ஐஸ்கிரீம்லாம் ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க. இந்த பக்கம் நிறைய ரெட்டிஷாக இருக்குது, உள்ளுக்குள்ளே இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இங்கே இருக்குது, செம்ம ரெட்டாக இருக்குது, அழகாக இருக்குது. நம்மளும் சுகர் சிரப்பில் ஊற வச்சு ட்ரை பண்ணலாம். இது இங்கே இருக்கு, அழகாக இருக்கு. நான் பேசுறதுக்கும் இந்த வீடியோக்கும் சிங்க் ஆகாது. ஏன்னா நான் பேசும்போது மைக் வந்து கோலார் பண்ணிடுச்சு. அதனால் நான் பேசுனது எதுவுமே ரெக்கார்ட் ஆகல. நான் அதில் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம தோட்டத்தில் பறித்து சாப்பிட்ற டேஸ்ட்டே வந்து தனி டேஸ்ட்டு தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கட்கண்டு மாதிரி இனிச்சிச்சு. ஒரு தடவை எங்கள் இதில் கொய்யா வாங்கினவங்க திரும்ப திரும்ப எங்ககிட்ட ரொம்ப கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை எப்போ பார்த்தாலுமே உங்கள் தோட்டத்துலேருந்து கொய்யா கொண்டு வந்துருக்கீங்களா, கொய்யா கொண்டு வந்துருக்கீங்களான்னு கேட்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் நிறைய நாற்றும் கேட்க ஆரம்பித்தாங்க. அவங்களுக்காகவே இப்போ நாங்கள் வந்து நாற்றும் வந்து கொய்யா நாற்று போட ஆரம்பிச்சிருக்கோம். இந்த டேஸ்ட்டுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 100 வருஷமாக எங்கள் இது வந்து விவசாய பூமி தான். நாங்கள் வேறு எதுவுமே பண்ணலை. இந்த நிலம் வந்து கரிசல் மண். இதில் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து செடிங்கெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி செம்மண், இயற்கை உரம். இயற்கை உரம்னா இந்த மாட்டு சாணம் அந்த மாதிரி எல்லாமே இயற்கையாக தான், அந்த கிளைகள் அந்த இது வர்றது அதை நாங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணி தான் போடுறோம். வேறு எந்த உரமும் யூஸ் பண்ணலை. அப்புறம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை பார்த்திங்கன்னா மண்புழு உரம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எந்த செயற்கை பொருளும் இதில் யூஸ் பண்ணலை. இப்போ பூச்சிகள் வந்துச்சுன்னா அதுக்குமே பார்த்திங்க அப்படின்னா வேப்ப எண்ணெய் தான் நான் வந்து தெளிச்சு விடுவோம். ஸோ இந்த டேஸ்ட்டுக்கு மெயினாக இதுதான் காரணம். இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து களை எடுத்துகிட்ருக்காங்க. மழை நிறைய பெஞ்சதுனால நிறைய களைகள் வந்துருச்சு. So down, you know that I'm here.